Hello friends, ellarkum vanakkam. Innikku namba channel la oru 3 types of uttapo recipe, morning breakfast recipe paaka porom. Idu kids ku romba pidikum. Vaanga indha recipe eppadi pannalam paakalam. Uttapam seiyaradhukku veetla aracha idli dosa maavu eduthiruken. Podiya narukna kottamalli thala konjam, podiya narukna carrot, capsicum, apuram onions ayum chinna da chop panni eduthiruken. Vegetable ஊத்தப்பத்துக்கு நான் இப்போ வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டும் கேப்சிகமும் அதோட கொஞ்சம் chop பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்தாச்சு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் Vegetable ஊத்தப்பத்துக்கு ரெடியா இருக்கு அடுத்து ஆனியன் ஊத்தப்பத்துக்கு ஆனியன்ஸ் ரெடியா இருக்கு இட்லி பொடி வந்து நான் எடுத்துர்க்கேன் அது வச்சு பொடி ஊத்தப்பம் செய்ய போறோம் வாங்க இப்ப ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆனியன் ஊத்தப்பம் ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் வந்து இந்த கரண்டியால ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்திருக்கேன் இப்போ வந்து நம்ம chop பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஆனியன்ஸ் போட்டா தான் பிடிக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா தான் பிடிக்கும் அதனால நான் வந்து கம்மியா சேர்த்துக்கிறேன் ஆனியன்ஸ் சேர்த்த உடனே நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா போட்டுட்டு நம்ம தோசை கரண்டியால வச்சு அத ஆனியன்ஸ் வந்து பிரஸ் பண்ணி விடணும் இட்லி தோசை மாவுல கொஞ்சம் அவல் சேப்பேன் அதனால தான் இந்த மாதிரி ஹோல் வந்திருக்கு இப்போ அடியில ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப திருப்பி போடலாம் ஆனியன் ஊத்தப்பட்டு இப்ப திருப்பி போட்டாச்சு இந்த டைம்ல அடுப்பு வந்து மீடியம் ஹீட்ல வெச்சுโกங்க இல்லேனா வந்து ஆனியன்ஸ் வந்து கருகிடும் அதுக்காக இப்ப ஆயில் நல்லா ஊத்திக்கலாம் ஆனியன் ஊத்தப்போ ரெடி ஆயிடுச்சு பொடி தோசைக்கு மாவை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுல ஆனியன்ஸ் போட்டாச்சு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து வீட்லயே அரைச்சு எடுத்த இட்லி பொடி இத வந்து அதுல ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் உங்களுக்கு தேவைனா நீங்க கொத்தமல்லி தழை கூட இதல சேர்த்துக்கலாம் நான் வந்து பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த தோசையும் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி விட்டுறலாம் Vegetable ஊத்தப்பம் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி சின்னதா மூணு ஊத்தப்பம் ரெடி பண்ணியிருக்கேன் இதில நம்ம வந்து mix பண்ணி எடுத்துக்கிட்ட கேரட் கேப்சிகம் ஆனியன் கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பீட்ரூட் கூட நீங்க சின்ன சின்னதா chop பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இதில நீங்க இட்லி பொடிய கூட தூவி விட்டு செய்யலாம் ஆனா நான் சேக்கல நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க Oil vegetable ஊத்தப்பத்தை நீங்க திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வச்சுக்கணும் ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் குக்க ஆகணும் அதே டைம் கிரஞ்சியாவும் இருக்கணும் ஹெல்தி டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல் ஊத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஊத்தப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எல்லாமே பெஸ்ட் காம்பினேஷன் இந்த ஊத்தப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்